Hi friends, welcome back to our channel. நம்ம டெய்லி ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குற மாதிரி இன்னைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாயர்ஸ், டாக்டர்ஸ், போலீஸ் இவங்களுக்குள்ள யூனிஃபார்ம்லாம் ஏன் அவங்களுக்கு ஒரு கலர் கொடுத்துருக்காங்களோ அது ஏன் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் யாராவது உங்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இதை பற்றி கேட்குறாங்கன்னா நீங்கள் கெத்தாக ஆன்சர் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாயர்ஸ் ஏன் பிளாக் கலர் கோட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? லாயர்ஸ் எல்லாம் ஏன் பிளாக் கலர் கோட்டு வியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த பிளாக் கலர் அப்படிங்கிறது அதிகாரத்தையும் வலிமையும் ஒரு பணிவையும் மென்ஷன் பண்ணுது. லாயர்ஸும் ஜட்ஜும் ஒரு நீதிக்கு பணிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அவங்க மற்ற நேரத்தில் பிளாக் கலர் கோட்டு வியர் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, ஆனால் கோர்ட்டுக்கு போகும்போது அந்த பிளாக் கலரை வியர் பண்ணியிருக்கணும். 17th செஞ்சுரியில் செகண்ட் சார்லஸ் வாழ்ந்திருக்கிறாரு. அவர் 1685 இறந்தப்போ அவரோட இறந்த நிகழ்வுக்கு நிறைய பேர் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் நிறையா கலர்ஸ் கிடையாது, மூணே மூணு கலர்ஸ் தான் இருந்திருக்கு, பர்பிள், பிளாக்கு, ஒயிட்டு. இந்த பர்பிள் கலர் யார் வியர் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பர்பிள் கலர் வியர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் மீதி உள்ளவங்க எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட்டு வியர் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலைக்கு ஏற்ற மாதிரி யூனிஃபார்ம் வந்துட்டு, பட் லாயர்ஸ் மட்டும் அதுவே ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வியர் பண்ணியிருக்கிற அந்த ஒயிட் கலர் ஷர்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மனசு தூய்மை தான் அப்படிங்கிறதையும், அதை ஏன் பிளாக் கலர் போட்டு மறைச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட வர கிளைண்ட் கிட்ட நீதியாகவும் நேர்மையாகவும் மனசில் எந்த ஒரு பகையும் இல்லாமல் நடந்துக்கிடுவோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. அவங்க வியர் பண்ணியிருக்கிற நெக்பேண்டில் ஏன் ஒயிட் பீஸ் தனித்தனியாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒயிட் கலர் மனித நேயத்தையும் இன்னொன்று கடவுள் பக்தியையும் மென்ஷன் பண்ணுது. இந்த நெக்பேண்ட் வியர் பண்ணுறது பிரிட்டிஷ் காலத்தில் இருந்தே இருக்குது, அது இப்போ வர கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த கலர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இப்போ கனடா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ரெட்டும் ஒயிட்டும் வியர் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரையில் லாயர்ஸ் எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது, டாக்டர்ஸ் ஏன் ஒயிட் கலர் கோட் வியர் பண்ணியிருக்காங்க. அந்த ஒயிட் கலர் கோட்டை பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வர்றதுக்காக ஒயிட் கலர் வியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்ஸ்க்கு ஏதாவது மெடிசின்ஸ் கொடுக்கும்போது அந்த மெடிசின்ஸ் இவங்க மேலே பட்டு இவங்களுக்கும் மற்ற பேஷண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் இவங்க ஆப்ரேஷன்ஸ் தியேட்டருக்குள்ளே அவங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த பிளட் எதுவாவது கோட்டில் தெரிச்சதுன்னா அது ஒயிட் கலர் அப்படிங்கிறதுனால நல்ல தெளிவாக தெரியும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த ஒயிட் கலர் வியர் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காக்கி கலர். காக்கி அப்படின்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது போலீஸ் மட்டும்தான். இவங்க காக்கி கலர் இவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க ஒரு மூணு கலரை வியர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதாவது ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ, ஒயிட் கலர். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ஒவ்வொரு கலர் யூஸ் பண்ணிக்குவாங்களாம். ஆனால் இவங்களோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனி, வெயில், குளிர், மழை, தூசி, இதை மாதிரி எதையுமே பார்க்காம அவங்க வேலை பார்க்கறது தான். அந்த சமயத்தில் அவங்களோட ட்ரெஸ்ஸில் அழுக்கு ரொம்பவே பட்டிருக்கு. இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பார்த்துருக்கு. அந்த இதில் மக்கள் மத்தியில் இவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணது பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு அடுத்து வேற ஏதாவது ஒரு கலர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்க் ப்ளூ கலரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ப்ளூ கலருமே ரொம்பவே பெருசாக ரிசல்ட் இல்லை. ஏன்னா அந்த ப்ளூ கலர்லேயுமே அழுக்குப்பட்டிருக்கு. 1846 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெருசாக டையிங் ஃபேக்ட்ரி அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால
இவங்க அந்த காக்கி கலர் எடுக்கிறதுக்காக தேயில அதாவது டீ லீவ்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து அந்த காக்கி கலரை எடுத்து அந்த காக்கி கலரில் ஒரு கொஞ்சம் பேத்துக்கு அந்த யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி போட்டு பார்த்துருக்காங்க. அந்த காக்கி கலர் யூஸ் ஆகிருக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காக்கி கலரில் அழுக்கு படியில்லை. அப்போது இவங்க அந்த காக்கி கலரை வச்சுக்கலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் முடிவு பண்ணி போலீஸ் எல்லாத்துக்குமே காக்கி கலரே யூனிஃபார்மாக கொடுத்துட்றாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த சேனல் பற்றிய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. பை.